இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸி என்ற வில்லங்கம், நம்ம நிலத்தோட வில்லங்கம் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பத்திரத்தில் இருக்கிற வில்ல, அதாவது ஈஸி சர்வே நம்பர்ன்ற புலையன் சர்வே உட்பிரிவு நம்பரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரெக்ட் லிங்க் தான் கொடுத்துருப்போம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்போம் எல்லா லிங்க்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். அதுக்கு லிங்க்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே அதுக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், மின்னணு சேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வில்லங்க சான்று இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ரெண்டு ஆப்ஷன் வரும், ஒன்று வில்லங்க சான்று, ரெண்டு ஆவணம் மாதிரியாக பார்க்குறது. சரிங்களா, நம்ம வந்து விலங்கு சான்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மண்டலத்தை கிளிக் பண்ணுங்கள். மொத்தம் தமிழ்நாட்டில் 9 மண்டலம் தான் இருக்குது. அந்த மண்டலத்துக்குள்ளே தான் உங்களோட டிஸ்ட்ரிக்கும் உங்களுடைய சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இணை சார் பதிவாளரும் இருக்கும். ஸோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ண சார் பதிவாளர் அலுவலகம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பார்க்குறோம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. இதிலே உங்களுக்கு நீங்கள் அந்த லிங்க் இது டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அதிலே டேட்லாம் ஓப்பன் ஆகிடும், கலண்டர் மாதிரி நீங்கள் அதில் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து முடிவு நாளை என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது அந்த நிலம் வந்து எந்த கிராமத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்குது. ஸோ அதை என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து புலா எண்ணு, நீங்கள் உங்கள் பத்திரத்தில் இருக்கோம், நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிக்கப்புறம் அதுக்கடுத்து உட்பிரிவு நம்பர் இருக்குது, உட்பிரிவு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்க்கன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது கிளிக் பண்ணிக்கோங்க. சேர்க்கன்னு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரே டைமில் ஒரு 5-6 கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கேப்சா இந்த சிம்பிள் அப்படியே என்டர் பண்ணு சொல்லும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க மாதிரியே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே தேடுகன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் லோட் ஆகும். லோட் ஆகி உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகும். இதில் இது போல் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த திருத்த இயலாநிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்யன்னு இருக்குங்களா, அந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் பாருங்கள். அப்படி ஓப்பன் ஆகணும்னா உங்கள் மொபைலில் நீங்களே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கான வில்லங்கம். அதில் வந்து யார் யார் இங்கே வில்லங்கத்தில் என்னென்ன பார்க்கலான்னா, இவங்க வந்து எங்கேயாவது லோன் எடுத்திருக்காங்க பேங்க்கில், இல்லை யார் யார் என்னென்னைக்கு எந்த யாருக்கு விற்றுருக்காங்க வாங்கியிருக்கான்றது எல்லாத்தையும் இதிலேயே உங்களுக்கு டீட்டெயில் போட்டிருப்பாங்க, இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.